அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பல வசிய மந்திரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இந்த முறை வசிய முறைக்கு ஒரு முட்டையை பயன்படுத்த போகிறோம். அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தரை நிரந்தரமாக எளிதாக வசியம் செய்யலாம். அதை பற்றின முழு விவரங்களையும் இந்த பதிவில் தரும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிவாதம் பிடித்தவர்கள், நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, பழகி ஏமாத்தினவங்க, நல்லா பழகிட்டு திடீர்னு வேற ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த வசிய முறை உகந்தது. இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு முட்டை தான். இதற்கு உகந்த நாள் திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை, அல்லது வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. டைமிங்லாம் எதுவும் கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம், வெளியே கொண்டு போய் கூட பண்ணலாம். ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. முட்டை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பயன்படுத்தக்கூடிய பேனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கர் கலர் பேனாவாக இருந்தால் நல்லது. அது பிளாக் கலராக இருந்தால் கூட பரவாயில்ல, அல்லது ப்ளூ கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. மார்க்கர் பேனா தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. முட்டையில் எழுதுனா பளிச்சுன்னு இருக்கணும், அழியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெண்கள் கூட இந்த முறையை பயன்படுத்தலாம், ஒன்று தவிர கிடையாது. தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். மற்றபடி இதுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேண்டாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுனால இந்த வசிய முறை உங்களுக்கு பலன் தராதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு முட்டையை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் விரும்பின நபருடைய பேரை மேலே எழுதுங்க. நல்லா பழிச்சின்னு தெரிகிற மாதிரி மேலே எழுதுங்க. அது கீழே நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை எழுதுங்க. அதுக்கு கீழே உங்கள் பெயர் போட்டால் போதும். அம்மா பேர்லாம் எதுவும் போடக்கூடாது, சக்தி வாய்ந்த முறை. ஆகையால் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் முதல்ல, அது கீழே மந்திரம், அது கீழே உங்கள் பெயர். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருப்பாளருக்கும் ஒரே முறை தான். நடுவில் எழுத வேண்டிய மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஓம் ஷ்ரூம் ஃபட். நல்லா பார்த்துக்கோங்க. மந்திரம்லாம் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்கள் தலையை கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஏழு வாட்டி சுற்றி, நீங்கள் விரும்பின நபர்கிட்ட உங்களுக்கு என்ன காரியமாகணுமோ அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இது என்ன பண்ணணுனாக்கா பூமிக்குள்ளே புதைச்சிருங்க. புதைச்சி முடிச்சப்பறம் நல்லா மூடி விட்டுருங்க. ஒரு அரை குழி தொண்டி புதைச்சா கூட போதும், வீட்டுக்குள்ளக்குள்ளே புதைக்கக்கூடாது, வெளியே கொண்டு போய் போதிங்க. உடனடி பலன், நிரந்தர பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை பயன்படுத்துங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரே நாளில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் கூட பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக முட்டை வாங்கி இந்த மாதிரி பேர்கள் மந்திரம்லாம் எழுதி தனித்தனியாக புதைச்சிங்கனாக்கா அனைவரும் உங்களுக்கு வசமாக இருப்பார்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.